கடந்த ஆகஸ்ட் பதினேழாம் தேதி உத்தரப்பிரதேச அரசு வெளியிட்ட உத்தரவில் அனைத்து அரசு ஊழியர்களும் தங்களிடம் உள்ள அசையும் சொத்துகள் அசையா சொத்துகள் பற்றிய விவரங்களை உடனடியாக தெரிவிக்க வேண்டும் என உத்தரவிட்டது சொத்து விவரங்களை தெரிவிக்காத அரசு ஊழியர்களின் சம்பளம் வழங்கப்படாது என்று உபி அரசு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது ஆகஸ்ட் முப்பத்தொன்றாம் தேதி வரை சுமார் எழுபத்தொன்று சதவிகித ஊழியர்கள் மட்டுமே தங்களிடம் உள்ள அசையும் மற்றும் அசையா சொத்து விவரங்களை தெரிவித்துள்ளனர் மீதமுள்ள இருபத்தொன்பது விழுக்காடு ஊழியர்கள் தங்களிடம் இருக்கும் சொத்து விவரங்கள் பற்றி அரசிடம் முறைப்படி எதுவும் சொல்லவில்லை இவர்களிடம் உள்ள சொத்துகள் பற்றிய விவரங்களை சொன்னால் தங்கள் மீது வழக்கு தொடுக்கப்படும் என்ற பயத்தால் இவர்கள் சொத்து பற்றிய விவரங்களை தரவில்லை இதனால் இரண்டு புள்ளி நான்கு நான்கு லட்சம் அரசு ஊழியர்களுக்கான ஆகஸ்ட் மாத சம்பளத்தை வழங்காமல் மாநில அரசு நிலுவையில் வைத்திருக்கிறது அக்டோபர் இரண்டாம் தேதி முதல் அரசு ஊழியர்கள் சொத்து விவரங்களை தெரிவிக்கலாம் என கால அவகாசம் வழங்கியிருக்கிறது உத்தரப்பிரதேச மாநில அரசின் கீழ் எட்டு லட்சத்து நாற்பத்தாறாயிரத்து அறுநூற்று நாற்பது ஊழியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் அதில் ஆறு லட்சத்து இரண்டாயிரத்து எழுபத்தைந்து பேர் மட்டுமே சொத்து விவரங்களை தெரிவித்துள்ளனர் துறை ரீதியாக பணியாளர் ஜவுளி காவல்துறை நலன் மின்சாரம் விளையாட்டு வேளாண்மை மகளிர் நலன் ஆகிய துறைகளைச் சேர்ந்த ஊழியர்கள் அதிகளவில் சொத்து விவரங்களை தெரிவித்துள்ளனர் கல்வித்துறையைச் சேர்ந்த ஊழியர்கள் சொத்து விவரங்களை சரி தெரிவிக்கவில்லை உயர்கல்வி மருத்துவம் தொழில்துறை வளர்ச்சி வருவாய் ஆகிய துறைகளில் ஊழியர்கள் சொத்து விவரங்களை தெரிவிக்க மறுத்து வருகின்றனர் அரசு ஊழியர்கள் முதல் அதிகாரிகள் வரை சொத்து விவரங்களை தெரிவித்தால் மட்டுமே சம்பளம் விடுவிக்கப்பட வேண்டும் என்று உபி அரசு உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இது மாதிரியான ஒரு உத்தரவை தமிழக அரசாங்கம் பிறப்பித்தால் எப்படி இருக்கும் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்